டு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் செவன் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எபிள் டு ஸ்பிளிட் பிக்கர் டாஸ்க் இன் டு ஸ்மாலர் நோன் டாஸ்க் நமக்கு எவ்வளோ பெரிய பிக் டாஸ்க் கொடுத்தாலும் அதை நம்ம எப்படி வந்து சிம்பிளாக நம்ம வந்து சிம்பிளான மெத்தட்ஸில் செஞ்சு முடிப்போம் அப்படிங்கிறத பற்றி தான் ஓகேவா அங்கேயும் அவங்க ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க கார்குயில் அண்டு கயல் விலி ஆர் சிஸ்டர்ஸ் தேர் மதர் ஆஸ் தெம் டு அரேஞ்ச் தயர் கபோர்ட்ஸ் கார்குயில் கயல்விலி அப்படின்ற ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ்ஸு அவங்க மதர் வந்து அவங்க ரெண்டு பேரையும் கபோர்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்க சொல்கிறாங்க கார்குயில் அரேஞ்ச் ஹர் கபோர்ட் வித்தின் டென் மினிட்ஸ் வில் கயல் விலி ஹுட் நாட் அரேஞ்ச் தெம் கார்குயில் அப்படின்ற பொண்ணு பார்த்தோன்னா ten minutes la arrange ana nala arrange panna mudiyala when Kailavili asked Karkuil about this she told her that she had split the task of arrange the cupboards in two smaller tasks, namely shorting the things and keeping the things in ஷெல்ஸ் கார்குயில் குட் கம்ப்ளீட் த ஒர்க் இன் லெஸ் டைம் அண்ட் ஈஸிலி ஆல்சோ கயல்விலி வந்து கார்குயில் கிட்ட கேட்குறாங்க நீ எப்படி வந்து சீக்கிரம் செஞ்சு முடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கார்குயில் வந்து பதில் சொல்கிறாங்க அதாவது நம்மளுடைய டாஸ்க்கை வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கணும் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஷார்ட்டஸ்ட் த திங்ஸ் எந்த திங்கை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுக்கணும் ஓகே பிரித்து வச்சிட்டு நெக்ஸ்ட்டு செகண்டாக நம்ம எடுத்து செல்ஃப்ல அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சிடும் நான் அப்படி தான் செஞ்சேன் அதனால தான் எனக்கு டைம் வந்து சேவ் ஆச்சு அப்படின் சொல்லிட்டு கார் குயில் சொல்கிறாங்க ஓகே குட்டீஸ் நம்ம எந்த ஒர்க்காக இருந்தாலுமே வந்து எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலுமே நம்ம அதை ஷார்ட்டாக வந்து பிரிச்சுட்டு ஸ்பிளிட் பண்ணிவிட்டு வேலையை செஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக செஞ்சு முடிச்ச முடியும் ஓகே அனதர் ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் முகிலன் ஈஸ் த செக்ரட்டரி ஆஃப் த மேத் கிளப் இன் ஹி ஸ்கூல் த பிரின்ஸிபல் ஆஃப் த ஸ்கூல் ஹேஸ் அனௌன்ஸ் ஃபார் அ குவிஸ் காம்படிஷன் அண்ட் முகிலன் ஈஸ் கிவ் the த இன்சார்ஜ் ஆஃப் அரேஞ்ச் ஃபார் த காம்படிஷன் இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா முகிலன் அப்படிங்கிறவங்க பார்த்தோன்னா மேத் உடைய செக்ரட்டரியாக இருக்காங்க இப்போ வந்து ப்ரின்ஸிபல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மேக்ஸ் கிளப்புக்கு வந்து குவிஸ் நடக்குது அதுக்கும் தான் வந்து அந்த காம்படிஷனை வந்து அரேஞ்ச் பண்ணும் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா முகிலன் எப்படி வந்து அந்த டாஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ரைட் த டாஸ்க் டு பி டன் பை அ முகிலன் முகிலன் எப்படி அந்த டாஸ்கெலாம் செஞ்சு முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணும் ஓகே முகிலன் மத்தான் எப் எந்த மாதிரிலாம் பிளான் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிக்ஸிங் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட்ஸ் இன் ஈச் டீம் ஒவ்வொரு டீமுக்கும் நம்ம எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது அப்படின்னு திங்க் பண்ணும் நெக்ஸ்ட் அலோட் நம்பர் ஆஃப் டீம்ஸ் ஃப்ரம் எ கிளாஸ் ஒவ்வொரு கிளாஸ்க்கும் எவ்வளோ டீம்ஸ் வந்து நம்ம அலோவ் பண்ணுறது இன்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட் அபௌட் காம்படிஷன் காம்படிஷன் நடக்குது ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணும் ஹூ இஸ் த்விஸ் மாஸ்டர் இந்த குவிஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம மாஸ்டர் யார் அப்படின்னு செலெக்ஷன் பண்ணணும் எ அடுத்து நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் எவ்வளோ ரவுண்ட் வந்து குவிஸ்ஸுக்கு வைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணும்

ரெண்டு த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் எடுத்துகிட்டு நம்ம எப்படி வந்து மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் ஒன்று ஃபைண்ட் த ப்ரோடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி போகணும் ஓகே இதை நம்ம வந்து ஈஸியாக எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ ஸ்டெப்ஸாக செய்ய போகிறோம் ஆஷுஷுவல் மல்டிப்ளிகேஷன் ஒரே ஸ்டெப்பில் முடிச்சுருவோம் இல்லையா அதை பிரித்து செய்கிறோம் ஓகே மிஸ்டேக்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு செஞ்சு முடிக்கிறோம் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எடுத்து ரைட் பண்ணிக்கிறோம் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் நம்ம எப்போவுமே எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம் ஒன் டிஜிட் நம்பர் கூட எடுத்துகிட்டு எல்லா நம்பர் கூடயும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஃபோர் கூட ஃபோர் ஃபைஸாக என்ன வரும் ஃபோர் ஃபைஸாக 20 20 எது மட்டும் ரைட் பண்ணுவோம் ஜீரோ ரிமைனிங் டூ இருக்குது நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு ஃபைவ் அண்டு த்ரீ ஃபைவ் த்ரீ சார் என்ன வரும் 15 15 ப்ளஸ் டூ என்ன வரும் 17 17 எது மட்டும் ரைட் பண்ணுவோம் செவன் ரிமைனிங் ஒன் இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபைவ் 5 ஃபைவ் are என்ன வரும் 10 10 ப்ளஸ் ஒன் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒன்ஸ் பிளேஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணியாச்சு ஓகே அதை மட்டும் நம்ம எடுத்து இங்கே ரைட் பண்ணிக்கிறோம் ஜீரோ செவன் ஒன் ஒன் அப்படின்னு ஓகே நெக்ஸ்ட்டு டென்ஸ் ப்ளேஸ் தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் இப்போ சிக்ஸ் கூட மட்டும் தனியாக மல்டிப்ளை பண்ணுறோம் சிக்ஸ் ஃபோர்ஸார் என்ன வரும் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோருக்கு ஃபோர் மட்டும் ரைட் பண்ணுவோம் ரிமைனிங் டூ இருக்குது நெக்ஸ்ட்டு சிக்ஸ் த்ரீஸா எவ்வளவு எயிட்டீன் எயிட்டீன் ப்ளஸ் டூ என்ன வரும் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் என்ன வரும் ஜீரோ தான் வரும் ரிமைனிங் டூ இருக்குது நெக்ஸ்ட்டு சிக்ஸையும் டூவையும் மல்டிப்ளை பண்ணுவோம் சிக்ஸ் டூஸா சிக்ஸ் டூஸா டுவெல் டுவெல் ப்ளஸ் டூ என்ன வரும் ஃபோர்டீன் ஓகே இப்போ இதை நம்ம ஒரு பிளேஸ் விட்டுட்டு இங்கிருந்து ரைட் பண்ணுவோம் ஒன்ஸ் ப்ளேஸில் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஒன் எழுதியாச்சு நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட்ஸ் ப்ளேஸ் செவனால் எல்லாத்து கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம் செவனையும் ஃபோரையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம் செவன் ஃபோர்ஸாக என்ன வரும் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எய்ட்க்கு எட்டு ரிமைனிங் டூ இருக்குது நெக்ஸ்ட்டு செவன் இன்ட்டு த்ரீ செவன் த்ரீ சார் என்ன வரும் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் டூ என்ன வரும் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீயில் த்ரீ மட்டும் ரைட் பண்ணுவோம் ரிமைனிங் டூ இருக்கும் நெக்ஸ்ட்டு செவன் டூ சார் செவன் டூ சார் என்ன வரும் ஃபோர்டீன் ஃபோர்டீன் ப்ளஸ் டூ என்ன வரும் சிக்ஸ்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி எயிட்னு கிடைக்கிது நம்ம ஒரு ப்ளேஸ் விட்டுட்டு இங்கேருந்து ரைட் பண்ணுவோம் எ் த்ரீ சிக்ஸ் ஒன் ஓகே இப்போ தனித்தனியாக நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து லைனை அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ண போகிறோம் ஓகே இப்போ ஜீரோ செவன் ப்ளஸ் ஃபோர் என்ன வரும் லெவல் லெவல்க்கு ஒன் ரிமைனிங் ஒன் எயிட் ப்ளஸ் ஒன் நயன் நைன் ப்ளஸ் ஒன் டென் டென்க்கு ஜீரோ ரிமைனிங் ஒன் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறோம் ஒன் ப்ளஸ் ஒன் டூ டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் செவன் என்ன வரும் 9 நெக்ஸ்ட்டு சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் ஒன் இப்போ கமாஸ் போடுங்க என்ன கிடைக்குது நமக்கு ஒன் லேக் செவன்ட்டி நைன் தௌசண்ட் டென்னு கிடைக்கிது ஓகே நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நம்ம சேம் அதே மாதிரி தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம் எயிட் 512 ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டிஜிட்டாக தனியாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஆட் பண்ணலாம் ஓகே நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் இன்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் ப்ளேஸில் இருக்க டூவால் எல்லா நம்பர் கூடையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு எய்ட்டு டூ எயிட் டூ சார் என்ன வரும் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீனுக்கு நம்ம எது மட்டும் ரைட் பண்ணுவோம் சிக்ஸ் ரிமைனிங் ஒன் இருக்கும் நெக்ஸ்ட்டு டூ ஜீரோ டூ ஜீரோ இஸ் ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஒன் ஒன் நெக்ஸ்ட்டு நைன் இன் டூவை பண்ணுவோம் நைன் டூ ஜார் எயிட்டீன் எண்டில் எயிட்டீன் அப்படியே போட்டுப்போம் ஓகே இப்போ ஒன்ஸ் ப்ளேஸில் இருக்க நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணியாச்சு எடுத்து நம்ம இங்கே ரைட் பண்ணிக்கிறோம் சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் ஓகே நெக்ஸ்ட்டு டென்ஸ் ப்ளேஸில் இருக்கக்கூடிய ஒன்னால் எல்லா நம்பர் கூடயும் மல்டிப்ளை பண்ணுறோம் ஒன் எய்ட் இஸ் எயிட் ஒன் ஜீரோ இஸ் ஜீரோ ஒன் நைன் இஸ் நைன் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எய்டுன்னு கிடைக்குது ஓகே நெக்ஸ்ட்டு நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்ட ஃபைவ் ஆலை மல்டிப்ளை பண்ணுறோம் ஓகே ஹண்ட்ரட்ஸ் ப்ளேஸில் இருக்கக்கூடிய டெ ஃபைவ் ஆளை மல்டிப்ளை பண்ணுறோம் எயிட் ஃபைஸாக என்ன வரும் ஃபார்ட்டி ஃபார்ட்டிக்கு ஜீரோ remaining 4 இருக்கு next 8 ஃபைவ் ஜீரோ ஃபைவ் இன்ட்டு ஜீரோ என்ன வரும் ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஃபோர் ஃபோர் நெக்ஸ்ட்டு 5 இன்ட்டு 5 நைன் ஃபைவ் ஜார் என்ன வரும் 45. ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ரைட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு என்ன கிடைக்கிது ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஃபோர் இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம் சிக்ஸு எயிட் ப்ளஸ் என்ன வரும் நயன் 8, நைன் ப்ளஸ் ஒன் டென் டென் ப்ளஸ் ஃபோர் ஃபோர்டீனுக்கு ஃபோரு ரிமைனிங் 1, ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸு ஃபோர் இப்போ கமாஸ் போட்டுக்கலாம் நமக்கு என்ன கிடைக்கிது 4,64,896 லேக் சிக்ஸ்டி ஃபோர் 481 எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஒன்ஸ் ப்ளேஸில் இருக்கக்கூடிய இந்த 3 ஆல, 481 ஹண்ட்ரட் எயிட்டி ஒன்னை மல்டிப்ளை பண்ணுறோம் ஓகே ஒன் த்ரீஸ் த்ரீ நெக்ஸ்ட்டு எயிட் என்ன வரும் 24, ஃபோர் டுவெண்ட்டி 4, ஃபோரு ரிமைனிங் டூ இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபோர் த்ரீஸார் என்ன வரும் ஃபோர் த்ரீஸார் டுவெல் டுவெல் ப்ளஸ் டூ என்ன வரும் 14, இப்போ என்ன வருது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் நெக்ஸ்ட்டு ஜீரோவால் இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம் எந்த நம்பரையும் ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் ஜீரோ தான் வரும் ஸோ ஜீரோ 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 நெக்ஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன்னை ஃபைவ் ஆலாம் மல்டிப்ளை பண்ணுறோம் ஓகே ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஜார் என்ன வரும் ஃபார்ட்டி ஃபார்ட்டிக்கு ஜீரோ மட்டும் ரைட் பண்ணுவோம் ரிமைனிங் ஃபோர் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃபோர் ஃபைவ் ஜார் ஃபோர் ஃபைவ் ஜார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ப்ளஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் நம்ம இங்கே ஒரு பிளேஸ் விட்டுட்டு ரைட் பண்ணுவோம் இல்லையா ஃபைவ் ஜீரோ ஃபோர் டூ இப்போ ஆட் பண்ணலாம் த்ரீ ஃபோரு இங்கே என்ன இருக்குது ஃபோர் ப்ளஸ் 9 நயன் இங்கே ஒன் மட்டும்தான் இருக்குது இங்கே ஃபோர் இங்கே டூ கமாஸ் போட்டுக்கலாம் 241,943 லேக் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஓகே குட்டீஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தேன் இந்த எக்ஸசைஸ் அம்மன் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் புரிஞ்சதா லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பாக க்ளியர் பண்ணி ஓகே பை பை தேங்க்யூ यू டபேட் பண்ணுங்க ஐ பை பை பை